ஓகே கேஸ், உங்களுக்காக வந்துட்டு நான் நார்த் அமெரிக்கா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக. ஓகே, இது என்ன லாகின்ல, டக்கால்டி லாகின்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மேப்பில் இறங்கி நம்ம எல்லாருமே லாபிலிங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் எங்கே இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இறங்குறது பெட்டரு. இந்த மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இங்கே இங்கே தான் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை ஜோன் வந்து மில்டி நோவாலேயே முடிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது இடம், ஸோ பிளான் ஏ பார்த்தீங்க அப்படின்னா நோவா, பிளான் பி பார்த்தீங்கன்னா மில்டி பேஸ். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது இடத்துல நம்ம இறங்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோவா ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜோன் மாறுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து காரை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க இங்கே. ஸோ இல்லை இங்கே தான் இருக்குது மில்டி பேஸ்லாம் ஜோன் முடியுது அப்படின்னா இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நான் நோவா பிளான் பண்ணுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தருவேன். பார்த்தீங்கன்னா இறங்கினதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோனே 5 மினிட்ஸ் டைம் தரும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். பார்ப்போம், ஏன்னா நான் கரெக்டாக டைம் சொன்ன டைம் அதில் கரெக்டாக வருது அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இறங்கி கூட காரு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொசாக் கிளப் பக்கத்தில் இறங்குறேன். ஏன்னா இங்கே ஒரு கார் இருக்கும். ஸோ மேப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றது. அது மேப் ரூட்டிங்கோடு உங்களுக்கு நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ வேறு ரூட்டில் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. இந்த 5 நிமிஷம் தான் டைம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜோன் கிளியராக இருக்குது இதில், நல்ல ஒரு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஜோன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு டிராபேக் வேறு இருக்குல்ல, 5 நிமிஷத்தில் ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வழியாக சுற்றிட்டு வர முடியாது. என்ன பண்ணலாம், செவரணிலாம் சுற்றிட்டு வரணும்னு பிளான் இருக்குது. ஜோன் இந்த நேரம் பார்த்தா இவ்வளோ பெருசாக வரணும். ஓகே, இப்போது நம்ம போட்ட பிளான் பிரகாரம்னா நீங்கள் 3 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகணுமா அப்போது? நோவாக்கு அங்கே தான், நோவாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் முதல்ல மில்ட்ரி பேஸ் போகிறேன். ஓகே, நீங்கள் ரோட்டில் வந்து இடையில நீங்கள் கார் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா அங்கே கார் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை டயரெல்லாம் வெடிக்க வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஸோ ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுற பிரகாரம், ஸோ கடைசியில் பார்த்தா இதுதான் எண்டு பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை பிளாக் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் பிரிட்ஜ் கிட்டே பிளாக் பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதை சரௌண்டிங் பண்ணி லாக் பண்ணக்கூடாது. பிளாக் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ இந்த இதை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ எண்டிங் ஃபினிஷிங் பாயிண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இப்படியே சொல்லிடுறேன், இங்கே வந்துட்டே சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் குழம்பிடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான். ஸோ இங்கே தான் எல்லாருமே நிற்போம். ஸோ இங்கே தான் நிற்போம் எல்லா காருமே, இங்கே லைனாக க்யூ கட்டி நிற்போம். ஒரு வேளை ஒரே லைனில் நிற்க முடியலாம், பக்கத்தில் பின்னாடி பின்னாடி நிற்க நின்றுக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு பாம் போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. பாம் போட்டாங்க அப்படின்னா வெடித்த உடனே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா பாம் அதனால தான் நான் முன்னாடி போட சொல்லியிருக்கேன். ஸோ பாம் கிட்டே யாரும் வரமாட்டீங்க, பின்னாடி போயிடுவீங்க. ஸோ முன்னாடி பாம் போடுவாங்க, பாம் வெடித்த உடனே நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் அ ரேஸ். ஓகேங்களா, சுற்றிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரேஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த வழியே தான் வருவீங்க இல்லையா, இப்போ இப்படி தான் வருவீங்க. ஸோ ஜோன் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் இது, இதுலேருந்து தப்பிச்சு இதுக்கப்புறம்லாம் யாரும் பிளாக் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு கடலை டச் பண்ணி நிறுத்தணும் வண்டி. யார் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபினிஷிங் பாயிண்ட் செக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒருத்தர் நிற்க வச்சுருப்பேன்.
அவர் இருப்பார் என்னன்னு தெரியாது. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து நீங்கள் டச் பண்ணி இதில் நிற்கணும். இதுக்கு பின்னாடி தான் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் எல்லாருமே வந்து நிற்கணும். ஓகே கேஸ், இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் யார் தேர்ட் யார் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ